அது எப்படி உங்க வீட்டுல மட்டும் ஆளே இருக்க மாட்டாங்க? நீ அடிக்கடி வந்துட்டு போறதுக்காக தான் கிளம்பி போயிடுறாங்க போல. அதான் ரூம்ல பெட் இருக்குல்ல, அங்க போய் படுத்துக்கலாம்ல. எதுக்கு ஏமல படுத்துட்டு இருக்க? என்ன சொன்ன? என்ன பண்ண போற? நீங்க தான் வெளியே போன என்கிட்ட சிங்கமாச்சே, கண்டுபிடிங்க சார். புரியல? புரியலையா? புரியலையா? புரியல? புரியாத? ஓகே. டீனா ஸ்ராவியா, வெளியவும் நான் சிங்கமா இருக்கேன், என்னடி பண்ணணும்? ஏதாச்சும் ஐடியா குடுறி. நான் நிறைய சொல்லிட்டேன்டா உனக்கு. என்னத்த சொன்னியோ? ஆனா ஒரு நாள் என்னோட ஆளு எல்லா வெகுளித்தனத்தையும் உடைச்சு ஒரு அடி அடிச்சு எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை அடிக்க ரெடி ஆக, அப்போ ஒரு ஸ்லோ மோஷன்ல நீ ஸ்டைலா அப்படியே நிமிந்து ஒரு லுக்க விட்டு வாங்கடான்னு நீ சொல்லதான் போற, அதை நான் பார்க்கதான் போறேன். நடக்கும். இங்க இல்ல, இங்க ஃபிக்ஸ் பண்ண. என்கிட்ட ஏதாச்சும் மறக்கிறியாடா? இல்லையே. நேத்து ஜோசியக்காரங்களை நானும் பார்த்தேன். சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா சொல்ல தைரியம் தான் வரல, அதான் மறைச்சிட்டேன். தம்பி, உன் கையை காட்ட. அட காட்டு தம்பி. என்ன தம்பி இது? சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்க தம்பி. அந்த பிள்ளைக்கு ஆயுசு கம்மி தம்பி. சும்மா விளையாட்டுக்கு சந்தேகம். I love you too. இதை சொல்வதா இல்லை மெல்வதா என் வார்த்தையில் தடுமாற்றமா சருகாய் விழும் என் காதலும் உன் காலில் தொடமாய் மாறுமா? உன்கிட்ட இருக்கிற மொத்த குறையும் மட்டும்தான் நீ பாக்குற. உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல குணத்தை மட்டும்தான் நான் பாக்குறேன். உன்னிடம் சொல்வேன் ஒரு முறை நேரில் பேசிட கேட்கிறேன். கனவில் தேடுகிறாய் உன் சிறு கோபம் எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே சொன்னாதான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னன்னு. மிஸ்டர் பிகே, ஐ நீட் யூ அண்ட் ஐ வோன்ட் லீவ் யூ. லூசுத்தனமா கற்பனை பண்ண வேண்டாம். என்ன
செம்மையாக அழுதுட்டேன். அவ்வளோதான் வாழ்க்கை போல. நானும் எதிர்த்தியா அவங்கள பார்த்தேன், என்கிட்டயோ சொன்னாங்க. அக்கா என்ன ஞாபகம் இருக்கா? இல்லையே தாய், நான் கூட மெஹந்தி வச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஜோசியம் பார்த்தீங்க, நான் கூட கிளம்பிட்டேனே. ஆமா, அந்த காலேஜில் கூட ரெண்டு பேர். எனக்கு ஜோசியம் பார்த்தீங்கல்ல, என்ன வந்ததுன்னு சொல்லுங்களேன். நான் கூட உன்னை கட்டிக்க போற அந்த பயல்ட்ட சொன்னேனே, சொல்லலையா? இல்லையே, அவன் என்கிட்ட சொல்லலையே. என்னத்த தாயி சொல்ல, உனக்கு ஆயுசு பாக்கியம் இல்லை, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. அன்னைக்கு பார்க்குறப்போ எனக்கே என் கண்ணே பற்றும் போல் அழகாக இருந்தீங்க. கடவுள் என்ன தான் நினச்சிட்ருக்கானோ, விதி யாரை விட்டுச்சு. அழாதடி, எனக்கு இந்த ஜோசியத்துமெல்லாம் நம்பிக்கையே இல்லை. கடவுள் எனக்கு மூச்சு பிரச்சனையை கொடுத்துருக்கான்ல, அதுலதான் போயிடுவேன் போல. எனக்கு போறத பத்தி பிரச்சனை இல்லை, நினைச்சாதான் நான் போனதுக்கு அப்புறம் என்னடா பண்ண? ஏய், உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன், நீ எந்திடி. ஏய் டீனா, ஏய் எவன் உன் மேல கைய வச்சது? உன் லெவலுக்குலாம் அவ்வளவு லவ் பண்ணாத மச்சான். ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க? டட், அவ சப்ப பிகர் மேன், கொஞ்சம் சும்மா இரு. ஏய் என்னடா இதை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னாலும் புரியாது. ஓ ஓ, அன்னைக்கு இவங்களை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு சார் என்கிட்டயே ஒரு கேள்வி கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? என்னடா இது, யாரா உன்னை இப்படி அடிச்சது? என்ன பண்ணிடுவ? இதோட விட்டுலாமே, வா போலாம் வா. நீ வா ஃபர்ஸ்ட். இப்பலாம் செகண்ட் செகண்ட் மாறறாங்க. மூடி அமைதியா இரு, பாத்து இருந்துக்கோ. ட்ரூல வாது ஹேர் வாடா டேய். மச்சான் வந்துட்டடா. ஹே ஜிகிலி, டேய் சோடா புட்டி, நீதான் அவனை ராடால் அடிச்சவனா? ஆமா. சரி ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைட்டா வாங்க. மியா, என்னடா நம்மள பாக்குது, என்ன நடக்குதுங்க?
ஹேய் ஹேய் தா, ஒரு ஆளை மூணு பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க, ஆம்பளையா நீங்க? என்ன பண்ணிடுவேன்னு கேட்ட பண்ணிட்டு ராட வச்சு அடிச்சா தாதான்னு நினைப்பா உனக்கு? நான் பேச விட்டு வேடி பார்த்துனுங்கிறான். இவன் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், இவனுக்கும் நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். இல்லைங்க, இவரு காலேஜுக்குள்ள உங்களை பொண்டாட்டின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாரு, அதான். அப்போ நானும் இவனை என் புருஷன் சொன்னா நம்புவியா? போ, நாங்க லவ்வர்ஸ்னு. என்னடா இது, எனக்கு தெரியலடா. அடுத்தவன் ஆளுக்கு இதுக்கு மேல ஆசைப்படாதீங்க. ஹலோ, எனக்கு தெரியாது நீங்க லவ்வர்ஸ்னு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டான்ல அவன், பாப்போம் எப்படி இருக்கான்னு. அப்புறம் நான் தப்புனா உடனே கேட்டுருவேன், அது யாரா இருந்தாலும். என்ன சோடா புட்டி, நீ எப்ப கேக்குறன்னு நானும் பாக்குறேன். லவ் யூ, போ. மச்சான், இவன் கை கவட்டமா நான் தான் இருக்கேன், என்ன அடிக்க போறான்டா? வரண்டா. என்ன வரன்னு சொல்லிட்டு போறான்? உனக்கு ஏதாவது புரியுது? சீக்கம்பா, ஒருவேளை ஜோசியக்கார அக்கா சொன்ன மாதிரி நடந்துடுச்சுனா? தோபாரு, என்னதான் சண்டனு வந்தாலும் கடைசியாக உங்ககிட்ட வந்து தான் நிற்பேன். ஒருவேளை இவன் லைஃப்ல நாம உண்மையாவே இல்லாம போயிட்டா? ஏய், இன்னைக்கு நீ எனக்காக அங்க பேசும்போது தத்தி மாதிரி அமைதியா நின்றுட்டு இருந்தல, அப்பவே எனக்குள்ள ஒரு மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா அமைதியா இருக்கிறதுக்கு அப்படியே எங்கன்னா உந்து போய் செத்துடலான்ற மாதிரி இருக்கு. உயிர் இருக்கும்போது வாழ்றத பத்தி பேசுங்கடா, சும்மா செத்துருவேன் செத்துருவேன்னு புலம்ப வேண்டியது இல்ல, விட்டு போயிடுவா போயிடுவான்னு தபாய்க்க வேண்டியது. யாரு சொல்றாத? ஏய், வீட்டுக்கு போவ, திரும்ப பெட்ல உட்காந்தாழுவ, எனக்கு போன் அடிப்பா, நான் எடுக்க மாட்டேன், நைட் இதே நினைச்சு தூக்கமும் வராது, நான் இதே அப்படியே தான் ரிப்பீட்டா, என்னால முடியலடி அம்மா. திரும்பி வா, கட்டிப்பிடிச்சு சமாதானம் ஆயிக்கலாம். ஒரு ஆஃபர் எக்ஸ்ட்ரா, வேணா ஒரு அடி அடிச்சுக்கோ. கொட்டி புடிச்சு கொட்டி புடிச்சு சமாதானம் ஆகணுமா? நீக்கோ ஜம்பை சொல்ல மாட்டது. பா, ஜம்பை சொல்ல மாட்டது. சரி, கண்ணை தொட. நல்லா தெரியுது சிரிக்கிறேன்னு. லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ். லவ் யூ. சொல்லுண்ணா. ஏய், காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எங்கே ஒரு சுற்றிட்டு இருக்க, பசியில் உட்காந்துட்ருக்கேன், சீக்கிரமாக வீட்டுக்கு வா. ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு வந்திருந்தேண்ணா, அம்மா ஃபோட்டோக்கெல்லாம் காசு வச்சுருக்கேன், உனக்கு ஏதாச்சும் வேணுன்னா வாங்கி சாப்பிடு. சரியா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். உண்மையாக படத்துக்கு தான் போனியா இல்லை என்னென்ன? தங்கச்சி நம்ம மாட்டியா? ஏய், ஏமா நம்புறேன்டி, வா பார்த்து வா. சரிண்ணா.
அமோய் என் தாயே என் தாயே என் செல்லமே, உன் மேல அன்பு வச்சேன், ஆனா நீ போயிட்ட. இப்ப நான் அம்மாவும் இல்லை, கடவுளோ தான் பாக்குறேன். இப்போ என் கூட இருக்கிற இழுக பார்த்தினா அது எப்படி எனக்கு புரியல. மற்றவங்களுக்கு வேணா நான் வெகுளியா இருக்கலாம், நம்ம ரைட். ஆனா உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், ஒன்னு சொல்றேன். நான் எப்படியோ என்னை அப்படியே ஏத்துக்கிட்டவனா அவ ஒருத்தி மட்டும்தான், அவ மட்டும்தான். நீ சொல்லு, நீ சொல்லு. இப்போ அவன் விட்டு போயிடுவாளா இல்லையான்றலாம் நீ சொல்லு. ஏன்னா எனக்கு வேற யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. உன்னை நம்புறோமா? நீ சொல்லு, தாராளமாக நம்புறேன். ரெண்டு நிமிஷத்தில் விளக்கு அணைஞ்சதுன்னா ஞான அறியும், ஆனா விளக்கு அணையக்கூடாது. அவ என்னை விட்டு போயிடவும் கூடாது. ஒருவேளை உண்மையாவே உன் வாழ்க்கையில என்ன இழந்துட்டனா? நீ எந்திடி, உன்னை அப்பலாம் விட்டுற மாட்டேன். எப்படி ராணு, நாம எதை நம்புறோமோ அதுதான் கண்டிப்பா நடக்கும். Thank you. எதுக்கு? For the memories. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேனே, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். The memories ஆனா நான் நம்ப மாட்டேன். குடிபோதையில் இருக்கேன்னு தெரிஞ்சு ஏமா தெரியா, நான் நம்ப மாட்டேன். வெகுளி வெகுளின்னு சொல்லி சொல்லி என்னம்மா மா, இப்போ நான் விளையாடி பார்த்தேன்னு நீ என் கூட விளையாடி பார்க்குறியாமா? மா அவன் எந்தும்மா, அவன் எந்தும்மா மா, நீதானம்மா போயிட்ட. இப்போ அவளும் போயிட்டானா? நான் ஒன்றுமே இல்லைம்மா, பொண்ணுமா நான் ஒன்றுமே இல்லைம்மா. ஏன்
என்னையும் சேர்த்து எடுத்துக்கோ. எதுக்கு என்னண்ணா? இன்னைக்கு நான் உன் ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டுருக்கேன், நாளைக்கு நான் அவன் ஃபோட்டோ பார்த்து நான் அழுவேன். என்ன வாழ்க்கைப்பா? விட்டுற மாட்டேன், விட்டுறவே மாட்டேன். என்ன சொன்னாலும் விட்டுற மாட்டேன், விட்டுறவே மாட்டேன். லோக்கல் சாருக்கு வேணாம், நான் கேட்டான்னா பாடு.